நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராம்குமார். இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாஸ் 3 லைசன்ஸ் வச்சுக்கிறோம், கிளாஸ் 4 லைசன்ஸ் எப்படி எடுக்கிறது, அதுக்கு என்ன கம்பெனி போகணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த கம்பெனியில் போனால் லெட்டர் தருவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் இது வந்து இப்போ ஜென்ரல் ஒர்க்காக இருக்க நண்பர்களுக்கு வந்து இப்போ கடந்த சில மாதங்களாக வந்து சரியான வேலையும் சரியான ஓவர் டைமும் இல்லைன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுங்கிறத பற்றியும், ஸோ அப்படி இவங்க வேலை குறைவாக இருக்கிறதா, வீட்டுக்கு காசு கம்மியாக அனுப்புறதால வீட்டில் உள்ள நிதியமைச்சர் அப்படிங்கிற மாதிரி நிதி அங்கே யார் பார்க்குறாங்களோ அவங்க எப்படி திட்டமிடணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல வந்து கிளாஸ் 3 லைசன்ஸ் வந்து கிளாஸ் 4 லைசன்ஸ் எப்படி எடுக்கணுங்கிறது பார்ப்போம். எடுக்கணும் மீன்ஸ் வந்து அந்த லெட்டர் எம்எம்த்துக்கு மேலே தருவாங்க அப்படின்னு. ஒரு சில கம்பெனி வந்து கிளாஸ் 3 லைசன்ஸ் வந்து வச்சுட்டு சின்ன கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுவாங்க. அங்கே வந்து ஒரு 13 பேர் ஏற்ற லாரி, ஒரு 24 பேர் ஏற்ற லாரி, இப்படி சின்ன லாரி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த லாரி வச்சுக்கிறவங்க வந்துட்டு அந்த கம்பெனியில் வந்துட்டு கிளாஸ் 4 லைசன்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னா, ஒரு சில நல்ல கம்பெனியாக தான் லெட்டர் தருவாங்க. இல்லை ஒரு சில கம்பெனியாக தான் நமக்கு பெரிய வீக்கிலே இல்லை, நமக்கு ஏன் கிளாஸ் 4 லைசன்ஸ் இவங்க சப்போர்ட் பண்ணணும், சப்போர்ட் பண்ணிட்டு சப்போர்ட்ஸ் இவன் வந்து வேறு கம்பெனிக்கு போயிட்டான் என்ன பண்ணுறது, அதுமாரி முதலாளி யோசிக்க மாட்டாங்க. நம்ம கூட இருக்கிறவங்க வந்து நம்ம இறந்தனைக்கு நம்ம தான் வாய் சும்மா இருக்காத, யார்கிட்ட கிளாஸ் 4 லைசன்ஸ் போனால் அந்த கம்பெனி போயிடலாம், அந்த கம்பெனிலாம் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அதில் வந்து இங்கே சிங்கப்பூரில் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு விஷயம் சொல்கிறோம்னா, நம்ம இங்கே சொல்லிட்டு போங்கான உட்காரதுக்குள்ளவே இந்த வடிவேல் கார்டு தான், இல்லை அக்காவை வச்சு தான் நீ வந்து பேக்கரி வாங்கின, அக்காவை நீ வச்சுக்கி பேக்கரியை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த டீலு சொன்ன மாரி அர்ஜுன் விடியறதுக்குள்ளே சொல்லிவிட்டு வந்து படுத்துக்காங்க. காலையில் வரணும் பழு தேசம் வந்து கேட்பான. அதுமாரி இங்கே சிங்கப்பூரை பொறுத்தளவுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம சொல்லிட்டோம்னா அடுத்த செகண்டு யாரை பற்றி சொன்னோமோ அந்த விஷயம் அவங்கள்ட்ட பாஸ் ஆயிரும். ஸோ அதனால் இங்கே வந்து வாயை கை அடிக்க வச்சுக்கிட்டு முன்னேறதுக்கான வழியை பாருங்கள். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு நீங்கள் கிளாஸ் 4 லைசன்ஸு, அப்போ வந்துட்டு நீங்கள் எதுவுமே பேசுகிற அப்படின்னா அதுக்கு மேலே பாஸ் இதுமாதிரி நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து பெரிய வீக்கில் எடுத்தால் கூடும், இல்லை இந்த 14 ஃபீட் லாரியாக வந்து நம்ம வந்துட்டு கிளாஸ் 4 லைசன்ஸ் வச்சு ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அவங்க லெட்டர் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லையா, அந்த கம்பெனி வந்து கிரைன் லோரி இல்லை அதை டிப்பரு இல்லை வேறு ஏதோ எக்யூப்மெண்ட் ஏற்றுற ஒரு பெரிய லாரியை வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளாஸ் 4 லைசன்ஸ் தருவாங்க, லைசன்ஸ்க்கான லெட்டர் தருவாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒர்க் பர்மிட்டில் வந்து டிரைவர் அப்படின்னு செக்டார் வந்து பார்த்திங்கன்னா அக்குப்பையர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து டிரைவர்னு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே லெட்டர் வந்து கொடுத்தாங்கன்னா செல்வம். அது ஜஸ்ட் ஒர்க்கர் அண்ட் டிரைவிங்னு இருந்தால் கூட ஒரு சில டைம் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க டிரைவிங் சென்டரில். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் கம்பெனி பாஸோ இல்லை எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர் இப்படிலாகிறவங்கள கூப்பிட்டு போயிட்டு டைரெக்டாக பேசிக்கணும் நீங்கள் எடுக்கலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா லேண்ட்ஸ்கேப் கம்பெனியில் வந்து எல்லா லேண்ட்ஸ்கேப் கம்பெனியிலும் மோஸ்ட்லி வந்துட்டு பார்த்திங்கன்னா பெரிய இல்லை கிரைன் லோரி டிப்பர் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே வந்து லெட்டர் வந்து தரது ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் இருக்கிற கம்பெனி விட்டு போகணும், போய் கிளாஸ் 4 லைசன்ஸ் எடுக்கணுமா அப்படின்னா, என்னோடய ஒப்பீனியன் பெஸ்ட் பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற கம்பெனியில் நல்ல சம்பளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதிலே கண்டினியூ பண்ணி ஓட்டுங்க. ஏன்னா ஒரு சில டைம் நமக்கு வந்து நேரங்களும் காலங்களும் மாறும்போது நம்ம வந்துட்டு நமக்கு அதே கம்பெனியில் சேலரி இன்க்ரீஸ் ஆகும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இல்லை நான் இங்கே கம்பெனி மாறணும் போகணும் வரணும் அப்படின்னா ஃப்ரீயாக இல்லை இன்டர்வியூ அட்டன் மட்டும் மாறினா மாறுங்க, அதுக்கு ஒரு கடன் வாங்கிட்டு மாறிக்கிட்டு வச்சுருக்கீங்கன்னா அந்த கடன் அடைக்கிறதே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ அதனால் வந்துட்டு இருக்கிற கம்பெனியில் கிளாஸ் 3 லைசன்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் அதில் நல்ல சம்பளம் வந்தால் கண்டிப்பாக அதிலே கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு நேரம் காலங்கள் நீங்கள் ஒர்க் பண்ணி ஒன் இயர் எடுத்த உடனே யாரும் லெட்டர் தர மாட்டாங்க. ஓ ஒன் ஆர் டூ இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது சரி இவன் வந்து நம்ம கொஞ்சம் லோயலாக இருக்கிறாங்க நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ் வந்து நீங்கள் கேட்கும்போது அந்த லெட்டர் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எடுத்த உடனே அந்த கம்பெனியும் தரமாட்டாங்க. அதனால் அர்ஜுன் போட்டு அவங்க சொல்கிறாங்க அங்கே போனால் இது பண்ணலாம் இங்கே போய் இது சொல்லுவேன். நான் கூட ஒரு விஷயம் வந்து இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு சொல்லுவேன். கண்டிப்பாக எது சொன்னாலும் உங்கள் மனசு கரெக்டாக பட்டால் மட்டும் செய்யுங்க, இல்லையா செய்யாதீங்க. ஏன்னா வந்துட்டு நான் உங்கள் குடும்பத்தோட சுச்சுவேஷனும் இல்லை உங்களோட சுச்சுவேஷனும், இங்கே சிங்கப்பூர் வரவங்க வந்து மோஸ்ட்லி வந்துட்டு கடன் வாங்கிட்டு தான் வராங்க, இல்லை கடன் அடைஞ்சதா அடையிலையா இங்கே என்ன சுச்சுவேஷனுங்கிறது தெரியாது. ஸோ நீங்கள் தான் வந்து என்ன பண்ண திட்டமிடல் வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் உங்களுக்காக நீங்கள் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு யாரோ சொல்கிறாங்க வைக்கிறாங்கன்னு வந்து கேப்பா பேச்சுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில், கேப்பா பேச்சு கேட்டால் கண்டிப்பாக இருக்கிற ஜாபும் போயிடும். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு கம்பெனியில் நல்லபடியாக ஒர்க் பண்ணுங்கள், அதே கம்பெனியில் வந்து கிளாஸ் 4 லைசன்ஸுக்கு ஒன் ஆர் டூ இயர்ஸாக தருவாங்க. எடுத்த உடனே தரது கஷ்டம், ஏன்னா நீங்கள் என்ன எப்படின்னு தெரியாது பாருங்கள். அதேமாதிரி நீங்கள் யார்கிட்டையும் உங்கள் பர்சனல் ஒப்பீனியனை வந்து யார்கிட்டையும் சொல்லாதீங்க, சொன்னால் கண்டிப்பாக வந்து ஏன்னா இங்கே வந்து போராமைகள் அதிகமான இருக்கும். அப்போ வந்து யாராவது போட்டு கொடுத்தா நல்ல உள்ளங்களும் இருக்குது கெட்ட உள்ளங்கள் ஏதாவது போட்டு கொடுத்தோன்னா நீங்கள் காலத்துக்கு கிளாஸ் 4 லைசன்ஸ் எடுக்க முடியாது. ஸோ கிளாஸ் 4 லைசன்ஸ் எடுக்கிறதுக்கான வேல்யூ தான். இப்போ வந்து ஜென்ரல் ஒர்க்காக இருக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கடந்த 23 கொஞ்சம் அந்த மாதம் நவம்பர் மாதத்துலேருந்து இது வரைக்கும் கொஞ்சம் வேலை குறைவாக தான் போயிட்டுருக்கு. ஓவர் டைம் குறவு, சாட்டர்டே சண்டே ஆஃப் இருக்குன்னு நிறையா கம்பெனியில் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது காரணம் வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ் நியூ இயரில் வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ் நியூ இயருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
ஈவன் இப்போ நானே உங்களை பேசுகிறேன், எனக்கே வந்து ஜாப் குறைவாக தான் இருக்குது. ஸோ அதுக்காக வந்து நம்ம கம்பெனி விட்டு வெளியாகிடணும், பச்சிடணும், வேறு கம்பெனி தேடலாமா வைக்கலாமா அங்கே அப்படின்னு யோசிக்காதீங்க. இருக்கிற கம்பெனி நல்ல கம்பெனியாக தான் இருக்கிற கம்பெனிலாம் இருங்க. லீவு சப்போஸ் லீவு கொடுத்தாங்கன்னா சைனீஸ் நியூ இயருக்கு ஊருக்கு கூட போயிட்டு வாங்க. வேலையில் வேலைன்னு இங்கே வந்து புலம்பிகிட்டு இருக்காதிங்க, கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா காலத்துக்கும் உழைச்சிட்டு தாங்க கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா நல்ல கம்பெனியில் வந்துட்டு வேலை இல்லை அப்படிங்கும்போது அந்த கம்பெனி விட்டு வேறு கம்பெனிக்கு வந்தால் நல்லா சம்பாதிக்கலாம்னு யோசிக்காதீங்க. அங்கே அதோட பேடான சுச்சுவேஷனும், ஏன்னா கண்ணுக்கு தெரிகிற விஷயத்தோட தெரியாத விஷயத்துக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணக்கூடாது. நம்ம கண்ணுக்கு இது நல்லதுன்னு பட்டுதுன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். அதான் பெரியவங்க சொல்லுங்கள், இக்கரைக்கா அக்கறை பச்சை அப்படின்னு. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் அது முன்னாடி பச்சையாக இருக்கும், பின்னாடி காஞ்சி போய் கிடக்கும் அப்படின்னு. ஸோ அதனால் வந்துட்டு ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் வேலை குறவாக இருந்தாலும் அந்த கம்பெனியில் ஒரு 3-4 மந்த் குறவாக இருந்தாலும் அடுத்து வந்து உங்களுக்கு வேலை ஸ்டார்ட் ஆகிடும். அந்த எவ்வளோ இதாவதோ ஷார்ட் ஆகுதோ அந்த சேலரி சம்பாரிச்சின ஓவர் டைம் அப்படின்னு கொடுத்துருவாங்க. நைட்டு வேலை 12 மணி வேலை அப்படிலாம் கொடுத்து. ஸோ அதனால் வந்து கம்பெனி மறாங்க. இப்போ இந்த இடம் வந்து துவாஸ் எண்டு மலேசியா போகிற துவாஸ் செக் பாயிண்ட்டுக்காக ஒரு டிசைனிங் ஒர்க் நடந்துருக்கு. மெட்ரோ ஸ்டேஷனுக்கு ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் வரப்போகுது. ஃபியூச்சரில் நீங்கள் பார்ப்பீங்க. ஆப்போசிட் வந்து டைகர் பியர் ஃபேக்ட்ரி இருக்குது. ஸோ இப்போ அந்த ஞாபகம் வரும் பாருங்கள். இப்போ வந்து பாருங்கள் அந்த சாலைகள்லாம் பாருங்கள், டபுள் சைடு வந்து பார்த்தீங்கன்னா மரங்கள் வந்து அழகாக இயற்கை இருக்கும். இது வந்து என்னென்னா வாகனத்துள்ள புகையை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்காக வச்சுக்கிறாங்க. இங்கே இந்த இடத்த மட்டும் இல்லை, சிங்கப்பூர் ஃபுல்லாகவே. இப்போ நான் வாகனம் ஓட்டிகிட்டு போகும்போது சம் டைம் இந்த வீடியோலாம் பார்த்து நண்பர்களுக்காக நீங்கன்னா சிங்கப்பூர் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு. ஃபாரஸ்ட்டில் இயற்கையை நேசிக்கிறாங்க, எவ்ரி க்ரீன். ஸோ அதனால் வந்துட்டு இங்கே எல்லா வீட்லேயும் மரம் செடி கொடிகள். இங்கே வந்து ஒரு மரத்தை வந்து நம்ம தேவையற்று வெட்ட முடியாது, தேவையில்லாமல் வைக்கவும் முடியாது. ஸோ அதனால் கவர்மெண்ட்டோட அன்ற இது இந்த பூமி. ஸோ இது எவ்வளோக்கு அழகாக டிசைன் பண்ண முடியுமோ அவ்வளோக்கும் இயற்கையாக டிசைன் பண்ணுறாங்க. அதனால தான் பாருங்கள் மோஸ்ட்லி நான் அதிகம் வீடியோ பண்ணும்போது மழைகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா இயற்கை நம்ம வந்து மரம் தான் வந்து மழை மரம் செடி கொடி தான் அந்த பூமிக்கு வந்து மழையை வர வைக்க முடியும். ஸோ அது வந்து இவங்க கரெக்டாக அந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணிக்காங்க. சிங்கப்பூரில் வந்து வாரத்தில் 3 நாள் மழை பெஞ்சிடும், 4 நாள் மழை பெஞ்சிடும். இப்போ 365 நாளில் வந்து கண்டிப்பாக 200 நாள் மழை இருக்கும் சிங்கப்பூரில், சிங்கப்பூர் பொறுத்தளவுக்கு. அப்போ வந்து ஜென்ரல் ஒர்க்கர் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியில் வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியே போயிட்டு வேறு கம்பெனிக்கு வரலாம்னு யோசிக்காதீங்க. இதே கம்பெனி லெவலுக்கு இருக்காது. ஏன்னா வந்து ஒரு கம்பெனியில் 5 வருஷம் 6 வருஷம் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வேலை வந்து பழகி இருக்கும். ஸோ அந்த வேலை செய்யும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் வந்துட்டு நீங்களும் உங்களுக்கு அதான் கேப்பாபேசி கேட்டு போயிட்டு அங்கேயும் இங்கேயும் பண்ணலாம் பண்ணாதீங்க. இருக்கிற கம்பெனியில் இருங்க. இந்த பிப்ரவரி முடிய போகுது. பிப்ரவரி முடிஞ்சால் நியூ கான்ட்ராக்ட் நிறைய எடுப்பாங்க. உங்களுக்கு ஓவர் டைம் வரும், நல்லா சேலரி இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் இப்போ வந்து இருக்கிற கம்பெனியில் தான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் $20 $2-3 ஏற்றுவாங்க கம்பெனியில். அப்போ வந்து புது கம்பெனிக்கு போகும்போது அந்த சம்பளம் ஏற்றுவாங்களா இல்லை ஓவர் டைம் இருக்குமா இல்லையானு தெரியாது. அங்கே போய் கஷ்டப்படுறது இருக்கிற கம்பெனியில் இருங்க. சைனீஸ் நியூ முடிஞ்சதுமே உங்களுக்கு வேலை கண்டினியூவாக இருக்கும். இது சிங்கப்பூரில் எப்பவுமே யூஸ்வலாக நடக்கிறதா. புதுசாக வந்தவங்களுக்கு வந்து இது தெரியல அப்படிங்கன்னா கம்பெனி மாறலாம் வைக்கலாம்னு யோசிக்காதீங்க. கொஞ்சம் காசு மட்டும் சிக்கனமாக பிடிச்சிக்கிட்டு இருங்க. அப்புறம் வந்து பார்த்தா இந்த காசு வந்து நீங்கள் ஊரில் சம்பளம் குறவாக இருக்குது, நம்ம இது பிரிஸ்டேஜ் ப்ராப்ளம், அவன் அம்பிட்டு சம்பளம் அனுப்பான், இவன் அம்பிட்டு சம்பளம் அனுப்பான், பக்கத்து வீட்டுக்காரன் வந்துட்டு 2 லட்சம் அனுப்பினான், நான் 50,000 தான் அனுப்புகிறேன். ஒரு என்ன சொல்கிறது, அவன் 2 லட்சம் அனுப்பணும்னு உங்களுக்கு தெரியுமா? யாரோ கேள்வி தான். நம்ம பையன் மானமரியாக போகிறான் அவங்க வீட்டில் வந்து சொல்லுவாங்க. அதேமாரி உங்கள் வீட்டிலையும் சொல்ல சொல்லுங்கள். அதை விட்டுட்டு அடுத்தும் நான் மாரி வாழணும்னு நினச்சா நம்ம கடன் வந்து அதிகமாக தான் ஆகும். அதனால் இருக்குது இந்த மாதம் எனக்கு வேலை குறவாக இருக்குது, இவ்வளோ தான் காசு அனுப்ப முடியும், இதை வச்சு சிக்கனமாக குடும்பம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். நான் மழையும் வெயிலையும் கஷ்டப்பட்டு தான் நான் குடும்பம் வந்து சம்பாரித்து காசு அனுப்புகிறேன். ஸோ நீங்கள் வந்து இதை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள், அதை விட்டுட்டு நீங்கள் கண்டமான செலவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுங்கள். சொல்லிவிட்டு உங்களோட சுச்சுவேஷனை வந்து புரிய வைங்க. புரிய வச்சால் மட்டுமே வந்து காசு பணம் சிக்கனமாக இருக்கும், நீங்கள் கடனெலாம் வாழ முடியும். இங்கே வேலை கம்மியாக இருக்கும்போது அங்கே ஹெவியான அதிகமான கமிட்மெண்ட்டை ஈர்த்து போட்டாங்கன்னா உங்களால் சமாளிக்க முடியாது. வேலை குறவாக இருக்கும், வேலை குறவாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து கடன்கள் இருந்தால் கடன்களை வந்து அடைச்சிருங்க. கடன் நோயற்ற வாழ்க்கையும் கடன் இல்லாத வாழ்க்கையும் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். உடம்புக்கு எப்படி நோய் இல்லாமல் ஹெல்த்து ஆரோக்கியமாக வாழ முடியுமோ அதேமாதிரி கடன் இல்லாமல் தான் மன நிம்மதியாக வாழ முடியும். கடனை வச்சுட்டு மன நிம்மதியாக வாழ முடியாது, வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ இங்கே சிங்கப்பூர் வந்தவங்க எல்லாமே கண்டிப்பாக நம்ம நிச்சயம் ஒரு நாள் ஜெயிப்போம். மழை பொழிவு இருக்கும்போது வேலை கவனமாக பாருங்கள். வேலை பார்க்கும்போது ரோட் சைடில் வந்து பார்த்து கிராஸ் பண்ணுங்கள் மழை டைமில். பயணங்கள் தொடரும். நன்றி, வணக்கம்.